நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் 15, 16, 17 கொஞ்சம் வாசி பார்க்கலாம் தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி நோக்கி ஐயோ என் ஆண்டவனே ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் அதற்கு அவன் பயப்படாதே பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் அவர்களோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே கர்த்தாவே பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் எலிசாவும் அவன் வேலைக்காரனும் தோத்தானிலே இருக்கிறார்கள் அப்பொழுது சீரியரின் படை இவர்களை சூழ்ந்து கொண்டது அதை பார்த்து வேலைக்காரன் அலறுகிறான் ஐயோ ஆண்டவனே இப்படி சீரியர் நம்மை முற்றுகை போட்டிருக்கிறார்களே அதை பார்த்து எலிசா தீர்க்கதரிசி சிரிக்கிறார் சிரித்து அந்த பாதுகாப்பை காட்டிலும் நமக்கு பெரிய பாதுகாப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே அதை பார்க்க முடியும் கண்ணை கொஞ்சம் திறங்கப்பா அப்படின்னு ஒரு ஜெபம் பண்றார் கர்த்தர் வேலைக்காரன் கண்ணை திறக்கிறார் திறந்து பார்த்தா இவர்களை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள் குதிரைகள் பரலோகத்தின் பாதுகாப்பு இருக்கிறது இதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான் பாருங்க என்ன நடந்தது இவர்கள் சுற்றி இருந்த அந்த இராணுவத்தை இவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்குள் அடைத்து கொண்டு போய் ஆகாரம் கொடுத்து திருப்பி விட்டார்கள் அதன் பிறகு அவர்கள் வரவே இல்லையா இப்ப பாருங்க எலிசா பார்க்கிறது போல இவனால பார்க்க முடியல எலிசாவுக்கு தெரிந்து கர்த்தர் வைத்திருக்க அந்த பாதுகாப்பு அக்கிரமையான ரதங்கள் குதிரைகளை எலிசா கண்களுக்கு தெரியும் இவன் கண்ணுக்கு தெரியல அப்ப இவனும் ஒரு குருடன் தான் இந்த கண் இருக்கிறது தோத்தானில் இருந்து எல்லாத்தையும் மலையை பார்த்தா அதை பார்த்தா இதை பார்த்தான் இன்னொரு கண் இருக்கிறது உள்ள ஆவிக்குரிய கண்கள் அந்த கண் இவனுக்கு குருடா இருந்தது அதை கர்த்தர் திறந்த பிறகு இப்போ அவன் பார்க்கிறான் கர்த்தர் கொடுக்கிற பாதுகாப்பை இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா நமக்கு அந்த பார்வை கர்த்தர் தருவாராக இப்படி பார்க்கிற பார்வை வேணும் நமக்கு என்னன்னு கேட்டா அப்படி கண்களை திறந்து பாருங்கள் கர்த்தர் சொல்ற கர்த்தர் நம்மோடு இருப்பதை நீங்க பார்க்கலாம் கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதை நீங்க பார்க்கலாம் நமக்காக யுத்தம் பண்ணுற கர்த்தர் புரிவின பட்டயத்தோடு நிற்பதை நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு உதவி செய்த கர்த்தருடைய கைகளை நீங்க பார்க்கலாம் உங்களை கிருபை சூழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் இன்னைக்கு கர்த்தர் சொல்ற கண்ணை திறந்து பாருங்க உங்களை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டா ஒரு நாளும் தரித்திரர் ஆக்க மாட்டா நாம் ஆராதிக்கிற இயேசு சாபத்தை நீக்கினவர் அல்லவா தரித்திரத்தை போக்கும்படி நம்ம ஐஸ்வர்யம் ஆக்கும்படி தரித்திரர் ஆனவர் அல்லவா நம்ம சுற்றிலும் இருக்கிறது பாருங்க நாம் யாருன்னு கேட்டா நமக்கு தேவ பலம் இருக்கிறது காண்டா மிருகத்துக்கு ஒத்தவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உமக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி இருக்கிறார் உமக்கு ஒப்பான உலகத்துல ஒருவனும் இல்ல அவர் ரண வைத்தியரா இருக்கிறா அவர் பரிகாரி கர்த்தரா இருக்கிறா யெகோவா ரஃபா இருக்கிறா கண்ணை திறந்து பாருங்க எந்த வியாதி ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார் அந்த கண்ணை திறந்து பார்க்கும்படி கண்களை காத்த திறப்பாராக Hallelujah. Hallelujah.